தமிழகத்தில் கருணாநிதி சரியில்லை, ஜெயலலிதா சரியில்லை என்று நாங்கள் ஏங்கி தவித்தோம். தமிழினத்தை காக்க, மொழியை காக்க, பண்பாட்டை காக்க, கலாச்சாரத்தை காக்க ஒருவர் நமக்கு கிடைக்க மாட்டானா, ஒரு போராடி வரமாட்டானா என்று எல்லாரும் இறங்கினோம். எங்க அண்ணன் முத்துக்குமார் கூட மரண சாசனம் சொன்னார், 2009க்கு முன்னாடி இருக்க தலைவர்களை விட்டுவிடுங்கள். 2009 போருக்கு பிறகு ஒரு தலைவன் உருவாவான், அவன் கைகளை கட்டி அவன் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். எங்களுக்கு புரியல, தெரியல யார் நம்ம தலைவன் தெரியல. இளைய பிள்ளைகளுக்கு நாங்க தேவர் நாடார் பல்லர் பிறையா பிரிஞ்சு கிடந்தோம். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இயக்குநர் சீமான் கைது என்று வந்தது. ஆனா இவன் தான் இந்த இனத்தின் தலைவன்.